இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோரில் கண்ணனும் ஐஸ்வர்யாவும் காலேஜுக்கு கிளம்புறதுக்காக கதவை பூட்டிட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க. வடகம் காய வச்சிட்ருக்கிற மீனா அவங்கள பார்த்து சிரிக்கிறா. அதுக்கு ஐஸ்வர்யா, இந்த வீட்லேயே ரொம்ப நல்லவங்க நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காலேஜுக்கு கிளம்புறோம் பாயின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. மீனாவும் பாய் சொல்கிறாங்க. கட்டட வேலை நடக்கிற இடத்துக்கு பேங்க்லேருந்து வந்து ஏடிஎம் மிஷின் வைக்கிற இடத்த பற்றி பேசுகிறாங்க. கதிர், எங்கள் அண்ணா இங்கே ஏடிஎம் மிஷின் வைக்கிறதுக்கு ஒத்துக்கலங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ரொம்பவே கோவம் வந்துட்டு கிளம்பிடுறாரு. பேங்க்லேருந்து வந்தவரும் எனக்கு ரொம்பவே அவமரியாதையாக போயிடும் பேங்க்கில், என்னப்பா இப்படி பண்ணிட்டேன், நான் உங்கள் அண்ணங்கிட்ட கேட்டுருக்கணும் உங்ககிட்ட கேட்குறதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லி ரொம்பவே சலிச்சுட்டு கிளம்புறாரு. வேலைக்கு ஒரு ஆள் குறையுதுன்னு சொல்லிட்டு கதிரே இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சுறாரு. அதை பார்த்துட்டு உள்ளக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. வீட்டில் கையலுக்கு முடி இருக்கிறத பற்றி தனம் தனம் அம்மா எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் தனம் தனத்தோட பையன் கையல் பாப்பா மூணு பேரும் தூங்கிடுறாங்க. பின்னாடி துணி துவைச்சி காய வச்சுட்டு இருக்கிறாங்க மீனாவும் முள்ளையும். துணி காய வைக்கிறப்ப மீனா கூட்டு குடும்பத்தில் நடக்கிற அட்ராசிட்டிஸை பற்றி ரொம்பவே சலிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கிற கையல் முழிச்சு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் தனம் டயர்டில் அதை கவனிக்காமல் தூங்கிட்டு இருக்கிறாங்க. கையல் அப்படியே மெதுவாக வெளியே வந்துடுறாங்க. துணி காய வச்சுட்டு வர்ற மீனாவுக்கு பாப்பா வெளியே இந்த மாதிரி வர்றதை பார்த்ததுமே ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ஓடி போய் குழந்தை எடுத்துகிட்டு முள்ளக்கிட்ட சண்டை போடுறாங்க. நான் உங்களை தான் பார்க்க சொன்னேன், நீங்கள் ஏன் அக்கா கிட்ட விட்டுட்டு போனீங்க, அவங்க பாப்பாவை விட்டுட்டு எப்படி தூங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கு முள்ள, அக்கா கையலை விட்டுட்டு தூங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்கள் குழந்தையாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு குழந்தைய எடுத்துகிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. முல்லைக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. இந்த மாதிரி எபிசோட் நகருது இன்றைக்கி.